அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் போகுக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் பகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை பல்வேறு நூல் வடிவங்களிலே திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் ஆக்கி வெளியிட்டார்கள். அந்த வகையிலே ராமலிங்கர் வாழ்க்கை உண்மை என்ற ஒரு அற்புதமான நூல் வெளியாகியுள்ளது. அதிலே வரப்பெற்ற அத்தியாயங்கள் முதல் அத்தியாயம் முழுமையும் அடுத்தாற்போன்று இரண்டாவது அத்தியாயத்திலே முதல் இரண்டு தலைப்புகளும் ஒலி வடிவிலே அன்பர்களின் தகவலுக்காக தரப்பட்டன. இன்றைய நாளிலே மூன்றாவது தலைப்பாக தயா ஒழுக்க இயல் என்று திண்டுக்கல் சுவாமி அவர்கள் வரைந்த அந்த உரை விளக்கம் அன்பர்களுக்கு தகவலுக்காக தரப்படுகின்றது. ஒழுக்கம் என்றால் நடத்தல், செயலை மேற்கொள்ளுதல், ஒழுகுதல் எனவும் நன்னடத்தை எனவும் கொள்ளப்படும். பொதுவாக நல்லொழுக்கத்தையே ஒழுக்கம் என்பர். ஒழுக்கம் உடையவன் என்றால் நல்லொழுக்கம் கொண்டவன் என்றுதான் பொருள்படும். இது குணக்குன்று என்றும் நற்குணத்தால் சிறப்புற்றிலங்கும் ஒருவனை குறிப்பது போன்றாம். இங்கு ஏற்கப்படுகின்ற நல்லொழுக்கம் தயவு அடிப்படையின் மீது அமைவதால் தயா ஒழுக்கம் என்று குறிக்கப்படுகின்றதாம். இது சுத்த சன்மார்க்கம் என்னும் ஜீவகாரண்ய ஒழுக்கமாகிய பெரும் பிரிவின் முக்கிய சிறப்பு அம்சமாய் விளங்குவதாம். இதிலிருந்துதான் மேற்செல்ல வேண்டி இருக்கின்றதாம். இந்த தயவு உள்ளத்து உணர்ச்சியில் தோன்றி அவ்வுள்ளத்தை நெகிழ்ந்து உருகச் செய்து இந்திரிய கரண ஜீவ ஆன்ம நிலைகளில் பெருகி வழியச் செய்து புற காரியங்களிலும் நிகழ்வதாம். இத்தயா ஒழுக்க வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்பவர்கள் கொலை உலை ஒழித்து சுத்த உணவை அளவாக கொண்டு தயவு செயலோடு விளங்க வேண்டும். இப்படி அகநின்று தயவை பெருக்குவோர் உள்ளத்தே ஊற்றெடுத்து நிரம்பும் தயா அமுதத்தை கொண்டே முடிவில் வாழ வேண்டியவர்களாய் இருக்கின்றதால் புற உண்டி விஷயத்தில் சுத்த சத்துவ தயா குணத்தை பெருக்கும் ஆகாரத்தை ஆய்ந்து ஏற்று நாளடைவில் அதனையும் குறைத்து ஒழித்தல் வேண்டியுள்ளதாம். இவ்விதிமுறையே யாவருக்கும் பொருந்துவது என்றாலும் இவ்வுலகில் மக்கள் பல்வேறு வெட்பதற்ப நிலைகளில் நிலைப்பிரிவுகளில் கிடைப்பவற்றை கொண்டு உயிர் வாழ வேண்டியவர்களாய் இருக்கின்றனர். அவர்கள் புலை உணவுக்கு பழக்கப்பட்டிருக்கின்றனர். ஆதலின் அவ்வுணர்வு பெறுவதற்கு கொலை வழியை சாதாரணமாய் கொண்டுள்ளனர். ஆகையால் அவர்கள் கொலையும் கொலையும் தவிர்த்து வாழப் பழகுவது கடினமாயிருக்கலாம். எனினும் அப்பழக்கத்தை ஒழித்து நல்லுணவு கொண்டு வாழ முடியாது என்பதல்ல. தயவு உடையவர்களாய் முயன்றால், முயற்சி செய்யப்பட்டால் அதற்கான வேற்று பொருள்களை திருவருள் கிடைக்கச் செய்வது உறுதியாம். அவர்களே அங்கனம் வாழக்கூடும் என்றால் நம் போன்ற வளம் நிறை பகுதிகளில் வாழ்கின்றவர்கள் கொலை கொலை தவிர்த்து சுத்த உணவு கொண்டு வாழ்வது எளிதன்றோ? தயவுடைய மனிதன் ஒவ்வொருவரும் அப்படி வாழக்கூடும், வாழ வேண்டும் என்பதுதான் நம் தயா பெருஞ்சோதி ஆகிய ஆண்டவரின் ஆணையாக இருக்கிறது. மேற்குறித்த தயா உண்மையை தெரிந்து கொள்ளாதவர்களே கொலை உணவை குறித்தும் கொலை செயலை குறித்தும் கண்டித்தும் வற்புறுத்தி கூறவும் அஞ்சுகின்றார்கள். இவர்கள் உணவுப் பொருள்களை பற்றியும் அவை கிடைக்கப்பெறும் செயலை பற்றியும் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியதில்லை என்றும் மனத்தை சுத்தமாய் வைத்துக்கொண்டு விதிப்படி கிருஷ்ணம் கிடைக்கப்பெறுகின்ற உணவை ஏற்று பற்றின்றி நிஷ்காமியமாக வாழ்வதே முக்கியம் என்று வலியுறுத்தி கூறிக்கொண்டிருக்கின்றனர். இவர்கள் உண்மையில் ஜீவதயவுடையவர்களாயிருந்தால் நியதிப்படி சூழ்வனவற்றில் தயா வாழ்வுக்கு பொருத்தமான பொருள்களை தயவு செய்கையால் ஈட்டிக்கொண்டு வாழக்கூடும். தயவுக்காக அறிவை உபயோகித்து தக்கது தகாதது இவை என தெளிந்து தக்கதை ஏற்று தகாததை விடுத்து வாழ்க்கை நடத்துவதுதான் திருவுள்ளத்திற்கு உகந்த முறையாகும். அடுத்த தலைப்பு தயவு செயலே வேண்டுவது. மற்றபடி தயவு இல்லாமல் செய்யப்படுகின்ற காரியம் காமிய கர்மமானாலும் சரி நிஷ்காமிய கர்மமானாலும் சரி
அல்லது எந்த உணர்ச்சியும் இல்லாது ஏற்றப்படுவதாயினும் சரி தயாபெரும்பதியின் ஆணைக்கு புறம்பானதேயாகும். அப்படிப்பட்ட காரியத்தால் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வினை தொடர்ச்சி மேன்மேலும் சூழ்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆகையால் அதனால் ஏற்படும் அனுபவம் ஒருவன் அறிந்தாலும் அறிந்து கொள்ளாமல் இருந்தாலும் உள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். இப்படி வளர்ந்து முடிவில் பூரணம் பெற்று தயானந்தமயமாய் ஆகப் போகின்றதுதான் உண்மை. ஆகவே அறிவு நலம் பெற்றுள்ள மனிதன் தயா உண்மையை ஓர்ந்து இத்தயா ஒழுக்க இயலை முதலில் ஏற்றுக்கொள்ளல் நன்றாம். இவ்வொழுக்கம் நான்கு வகையாக உள்ளதென்று மேலே கூறப்பட்டது. அவை இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஒழுக்கங்களாகவும் குறிக்கப்பட்டன. அவையினை தனித்தனி சற்று விளக்குவாம். நால்வகை ஒழுக்க விவரம். ஒன்று, இந்திரிய ஒழுக்கம். அற்புத ஜீவ இயந்திரமான பொறியுடம்பே ஐங்கூறு கொண்ட இந்திரியமாக கூறப்படுவது. இதன் உறுப்புகளிலும் அவற்றின் ஆற்றல் செயல்களிலும் தயவு வெளிப்பட இயங்குவதே இந்திரிய ஒழுக்கமாகும். அதாவது தயவோடு எதையும் பார்த்தல், கேட்டல், உரைத்தல், நுகர்தல், வழங்கல், உடலை பேணல் முதலிய நற்பழக்கம் மேற்கொள்ளவே இந்திரிய ஒழுக்கமாகும். முதலிய நற்பழக்கம் மேற்கொள்ளலே இந்திரிய ஒழுக்கமாகும். இவற்றிற்கு மாறான பழக்க வழக்கங்களை முயன்று தடுத்தல் வேண்டும். இத்தயா நன்முயற்சி செயலும் இந்திரிய ஒழுக்கமே யாம். இரண்டு, கரண ஒழுக்கம். கரணம் என்பது மனம் முதலான தத்துவமாம். இது உள்ளத்திலிருந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என விரிந்து விளங்கும் போது அந்தக்கரண விருத்தி செயலாக கூறப்படும். மனம், வாக்கு, காயம் என அருவாய் அரு உருவாய் உருவாய் புறப்படும் போது புறக்கரணமாகவும் கூறப்படும். இந்த அகக்கரணம் நான்கிலும் புறக்கரணம் மூன்றிலும் தயை நிரம்ப செய்யும் செயலே கரண ஒழுக்கமாம். இதற்கு மனத்தின்கண் தயாவொளி விளங்கச் செய்தல் வேண்டும். கடவுஜோதி சிறநடு சிற்றம்பலத்தே உள்ளது. தயா உணர்வோடு இரு கட்புருவ நடுவிருந்து அகக் கடவுஜோதியை பாவித்து பாவித்து பழகி ஒன்றாகி நிற்பது முறையாகும். தயவுடு அந்நிலை நின்று உலகில் வாழ வரும்போது ஏதேனும் குற்றம் குறைபாடுகள் தோன்றி தன்னைத்தானே திருத்திக் கொண்டு பிறரை நொந்து கொள்ளாதிருத்தல் முறையாகும். இந்த பிறப்புக்கே சிறப்பு தத்துவ கருவியாய் உள்ளது மனம். கடவுள் தயா தத்துவமே தன் இயல்பை குறுக்கிக் கொண்டு ஜீவதயவாய் விளங்குவதற்கு முன் உள்ள அபக்குவ நிலையே மனமாம். ஆகையால் மனத்தில் தயாவொளி உண்டானால் கடவுள் உண்மை வெளிப்படும். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் என்றும் மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்தார்கால் ஈசனை காட்டும் உடம்பு என்றும் மனம் குரங்கோடு ஓமிக்கப்பட்டு சிறிய திருவடி எனவும் பலவாறு குறிக்கப்பட்டுள்ளன. ஆகவே இந்த தயா ஒழுக்க இயல் இந்த மனத்தில் இருந்துதான் தொடங்கப்பெற வேண்டியுள்ளதாம். அதாவது முதலில் மனத்தில் தயா உணர்ச்சியை வருவித்துக் கொண்டுதான் அதற்குத்தக முன் குறித்த இந்திரிய ஒழுக்கத்தையும் பின் குறிக்கப்படும் ஜீவ ஆன்ம ஒழுக்கங்களையும் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டுவது முறையாம். இவ்வொழுக்கத்தின் பயனாக மனத்தை புருவ மத்தியிலிருந்து சிறநடு சிற்றம்பலத்தை கொண்டு நிறுத்தி பதிஜோதியோடு பிரிவர இருத்தி தயவை பெருப்பிக் கொண்டே இருப்பதாகும். மீண்டும், இவ்வொழுக்கத்தின் பயனாக மனத்தை புருவ மத்திய நின்று சிறநடு சிற்றம்பலத்தை கொண்டு நிறுத்தி பதிஜோதியோடு பிரிவர இருத்தி தயவை பெருக்கிக் கொண்டே இருப்பதாகும். மூன்று, ஜீவ ஒழுக்கம். கரண சுத்தி வந்து உள்ளிருந்து ஒளிரும்போது புற தேகப்பற்று அற்று விளங்கும். ஆகையால் தன்னின மக்கள் எவரையும் சம ஜீவிகளாக நோக்கும் பொதுநோக்கம் உண்டாகின்றதாம். ஆகையால் ஒருவருடைய ஜாதி, மதம், குலம், கோத்திரம், நாடு, மொழி, கல்வியறிவு, உயர்வு, தாழ்வு, பால் அதாவது ஆண் பெண் என்ற பாகுபாடு முதலிய எல்லாமும் பற்றப்படாது. ஒவ்வொருவரும் ஒரு தன்மை தாய ஓரின ஜீவர்களே என தெளிந்து நிற்றல் வேண்டும். இந்த ஜீவர்கள் எல்லோரும்
தயா விளக்கம் பெற்று இன்புற வேண்டும் என்ற பெருநோக்கோடு தயவு செய்தலே ஜீவ ஒழுக்கமாகும். 4. ஆன்ம ஒழுக்கம். மனித ஜீவர்கள் எல்லாம் ஓரினம் என்றதற்கு மேல் மற்றெல்லா உயிர்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட இனத்தைச் சேர்ந்த ஜீவர்களாகவும் காண்கின்றோம். ஆகவே எல்லா ஜீவர்களும் ஒரே தன்மைத்தாகிய ஆன்மாக்களே என்றும் அறியலாகின்றன. இந்த எண்ணடங்காத அனந்த ஆன்மாக்களிலும் இருப்பது ஒரே பரமாத்மபதியாகிய கடவுளாம். இந்த ஒன்றான பரமாத்மாவே தன் தயாபெரும் சித்வசத்தால் ஒவ்வொரு ஜீவான்மாவாகி ஒவ்வொரு தேகத்தை ஏற்றுக்கொண்டு விளங்குகின்றனவாகவும் அறியப்படும். மீண்டும், இந்த ஒன்றான பரமாத்மாவே தன் தயாபெரும் சித்வசத்தால் ஒவ்வொரு ஜீவான்மாவாகி ஒவ்வொரு தேகத்தை ஏற்றுக்கொண்டு விளங்குகின்றதாகவும் அறியப்படும். ஒருவன் இந்த அறிவு பெற்று விளங்கும் தருணம் தான் ஒருவனே கடவுள்மயமாய் பரமாத்மபதி வண்ணமாய் எவ்விடத்தும் எக்காலத்தும் எல்லா ஜீவான்மாக்களிலும் இருந்து கொண்டு அவைகளுக்கு தேவையான தேகங்களைக் கொண்டு விளங்குவதாகவும் அறிந்து கொள்கிறான். இந்த உயர் ஆன்ம ஞானம் பெற்றவன் எங்கும் தானா இருப்பதை உணர்ந்து பூரணம் பெற்றுவிட்டதாக கருதிக்கொண்டு மேல் எதையும் விரும்பாமலும் வெறுக்காமலும் சலனமற்று உள்ளொடுங்கி மறைந்தே போய்விடுகின்றான். அப்படி மறைந்து போனது போகின்றது தயவு பெற்றுக்கொள்ளாததே காரணமாகும். எங்கும் தானா இருந்து கொண்டுள்ள பதி நிறை தயவு உடையவராவர். அந்த தயவினால் ஒவ்வொரு ஜீவான்மாவுக்கும் ஜீவனையும் தேகத்தையும் போகப் பொருள்களையும் இடைவிடாது உதவிக்கொண்டே இருக்கின்றார். ஆகையால் அந்த பதிவண்ணமே தன் இயற்கை என்று அறிந்து கொண்டவன் செயலோடு கூடிய தயாமயமாகி வாழாது உள்ளொடுங்கி மறைந்து போவது கடவுட்சம்மதமாகுமா? ஆகாது. ஆகையால் ஆன்ம இயற்கை தயவு என்பதை நன்கு அறிந்து உளங்கொண்டு அந்த ஜீவதயவை பெருக்கி கடவுள் தயவாக ஆக்கிக் கொண்டு தயாகருஞ்சோதி வண்ணமாக என்றும் வாழ்வதுவே இந்த ஆன்ம ஒழுக்கமாகும். எனவே மேலே குறிக்கப்பட்ட இந்நான்கு ஒழுக்கங்களும் சேர்ந்து முழுமையான ஒழுக்க இயல் ஆகும் என்பதை தெரிந்து கொண்டும் இதன்படி வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ளல் வேண்டும். இவ்வொழுக்க இயலை நன்கு புரிந்து கொண்டு வாழக்கே சத்திசாரம் செய்ய வேண்டியுள்ளதாம். இவ்வொழுக்க இயலை நன்கு புரிந்து கொண்டு வாழக்கே சத்திசாரம் செய்ய வேண்டியுள்ளதாம். அதுவும் தயவு அடிப்படையின் மீது நிகழ்த்தப்பட வேண்டியிருப்பதால் அதனை இங்கு தயா விசார இயல் என குறிக்கப்படும். அடுத்த அத்தியாயம் 4, தயா விசார இயல். தலைப்பு தயவு விசாரம். விசாரம் என்றால் உண்மையை ஆய்ந்து தெளிந்து கொண்டிருத்தல் என விளக்கப்படுகின்றது. ஒன்றான தயா பெருஞ்சோதி கடவுளே உண்மையாக உள்ளதால் இந்த கடவுள் உண்மையை விசாரித்து உள்ளூர உணர்தல் வேண்டும். இதற்கு தயவோடு கூடிய ஒருமைதான் முக்கிய தேவையாம். தயா ஒழுக்கத்தோடு இருந்து இந்த ஒருமையை வளர்த்து கொள்ள வேண்டும். தனித்திருந்து வேண்டல், அருள் நூல்களை படித்தல், தயவுடைய சான்றோர்களை அடுத்து அன்பும் அமைதியும் கொண்டு தெரியாதனவற்றை கேட்டறிதல், முடிவில் அறிந்து தெளிவு செய்து கொள்ளப்பட்ட உண்மையை உள்ளத்தில் நன்கு பதித்து கொண்டு வாழ்க்கையில் பயன்படுத்தல் வேண்டும். அடுத்த தலைப்பு ஒழுக்கமும் விசாரமும் ஒன்றுதல். தயா ஒழுக்கம் முதலாவதாகவும் இத்தயா விசாரம் அடுத்ததாகவும் குறிக்கப்பட்டன என்றாலும் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாத சம்பந்தம் கொண்டு விளங்குவதாக அறிந்து கொள்ளப்படும். தயா ஒழுக்கம் ஐயம் திரிவு அற நன்றாக தெளிவு செய்து கொள்ளப்பட வேண்டி இவ்விசாரம் துணை புரிவதாம். இதுபோலவே தயா விசாரத்தின் பயனை அனுபவத்தில் பெற்றுக்கொள்ளச் செய்ய உதவி கொண்டுள்ளது தயா ஒழுக்கமே யாம். தயா ஒழுக்கத்தை புறக்கணித்துவிட்டு எவ்வளவு காலம் தத்துவ விசாரணை, வேதாந்த விசாரணை, அகப்புற ஆராய்ச்சிகள் முதலியன செய்து கொண்டிருந்தாலும் அறிதற்கரிய கடவுள் உண்மை வெளிப்படாது. மீண்டும், தயா ஒழுக்கத்தை புறக்கணித்துவிட்டு எவ்வளவு காலம்
தத்துவ விசாரணை, வேதாந்த விசாரணை, அகப்புற ஆராய்ச்சிகள் முதலியன செய்து கொண்டிருந்தாலும் அரிதற்கரிய கடவுள் உண்மை வெளிப்படாது. ஏதோ ஓரளவு உண்மையை தெரிந்து கொண்டாலும் கூட அதனை அனுபவத்தில் பெற்று பயன்கொள்ளப்படாது போகும். அதனால் தயா ஒழுக்கத்தின் அவசியம் அறியலாகின்றதாம். அடுத்த தலைப்பு, ஒழுக்கமில்லா ஞானம் சிறக்காது. முன்னிருந்த வேதாந்திகளும் யோக ஞானியர்களும் தமது விசார ஞானத்தால் மெய்ப்பொருளை கண்டிருந்தும் கூட அவன் பெருந்துணை கொண்டு அதுவாகவே வாழக்கூடாது போயினதற்கு காரணம் தயவு ஒழுக்கம் ஏற்பட்டிருக்கவில்லை என்பதேயாம். தயா ஒழுக்கத்தின் கூட்டு பெற்றிருந்தால் அவர்கள் விசாரம் கடவுள் ஒளியின் தயவு சார்பு ஏற்பட்டு வாழ்வருளி இருக்கும். அப்படி தயாபதியோடு சார்பு கொண்டு ஒழுகாததினாலேயே கண்ட பொருள் கைவரப்பெறாது, நழுவி ஒழிந்து போனதாகும். ஆதலின் சத்விசாரம் செய்து கடவுள் ஆன்ம உண்மையை தெரிந்து கொண்டு விட்டால் மட்டும் போதாது, அல்லது அதுவே நான் என்று தீர்மானித்துக் கொண்டு செயலறக் கிடந்து விடவும் கூடாது. அது தான் என தெரிந்து கொண்டு விட்டபின் சுத்த தயவு வெளிப்பட சூழ் வருவோர்க்கும் சூழ வருவோர்க்கும் தயவு செய்து கொண்டு வாழ்தல் வேண்டியுள்ளதாம். இத்தயா விசாரத்தால் அகமாகிய கடவுள் நிலையிலிருந்து அனகமாக விரிந்து ஜீவ கரணேந்திரியங்களிலும் தயவு விளங்க வாழ வேண்டும். சத்விசாரத்தில் கண்ட தயா அனுபவத்திற்காக தேகேந்திரிய பொறிபுலன்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அசட்டையாலும் அக்கிரமத்தாலும் அதிக்கிரமத்தாலும் கேடு விளையாமல் கவனித்துக் கொள்ள வேண்டும். விசாரத்தோடு கூடிய நற்பழக்க பழக்கத்தால் தெய்வ பண்பாகிய தயவு விளைவு கொள்ளும். விசாரத்தோடு கூடிய நற்பழக்க வழக்கத்தால் தெய்வ பண்பாகிய தயவு விளைவு கொள்ளும். இதுவே தயா விசார இயலாக மொழியப்படுவது. இனி அடுத்ததான இன்ப இயலை பார்ப்போம். அடுத்து ஐந்தாவது அத்தியாயம், தயா இன்ப இயல். தலைப்பு, சுத்த இன்பம். தயா நெறியில் ஒழுக்கவியலும் விசார இயலும் தெரிந்து கொண்ட பின் ஏற்படுகின்ற வாழ்வில் தயா இன்பம் ஒன்றே குறிக்கோளாய் அமைய வேண்டும். அந்த இன்பம் நித்தியமாக விளங்கும் ஒன்று எனவும் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். மற்ற ஜீவகரணேந்திரியங்களில் தோன்றி மறைகின்ற இன்ப அனுபவங்கள் எல்லாம் நிலைத்து விளங்க மாட்டா எனவும் அறிந்திருத்தல் வேண்டும். தயவின்மையாலும் விசாரமின்மையாலும் தேகேந்திரிய சுகத்தில் இச்சை உண்டாக நேரும். அப்படி உண்டாகின்றது சுத்த இன்பமல்ல, நிலையற்ற சிற்றின்பங்களில் பற்று வைத்து துய்த்து கழித்து மயங்கி கிடப்பது உண்மை இன்பமாகாது. உலக சுகபோக சம்பத்துக்களை விரும்பிக் கொள்வதால் தயா அனுபவ இன்பம் என்பது என்னவென்றே அறியப்படமாட்டாது. சில உலகப் பொருள்களையும் அவற்றால் வரும் இன்பத்தையும் வெறுத்துவிட்டு கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி முதலியவைகளை அடைய முயன்று பாடுபட்டு திருவருளும் கூட்டி வைக்கும் ஆயின் தாம் பெற்ற சித்திகளை உலகத்திற்கு காட்டி பிறரை வியப்புறச் செய்து தாமே வியந்து நின்று இன்ப போதையில் அமிழ்ந்தும் போகின்றார்கள். சுத்த தயவினால் வராத இந்த வகை இன்பமும் உண்மையானதுமல்ல, நிலைப்பதுமல்ல, நிலைப்பதும் இல்லை என்று அறிந்து கொள்ளல் வேண்டும். ஆனால் இக்காலத்தில் இச்சித்திகளை குறித்தும் இவற்றை அடைதற்காக மேற்கொள்ளப்படும் தந்திர மந்திர சாதனா மார்க்க முறைகளை குறித்தும் எவரும் அதிக நம்பிக்கையும் சிரத்தையும் கொள்ளுகின்றார்கள் இல்லை. ஆகையால் இவற்றால் பெறப்படும் இன்பத்தை குறித்து எவருக்கும் கவலை அதிகம் இல்லை. அதற்கு மாறாக இன்றைய விஞ்ஞான புலநெறி படர்ந்துள்ள உலகில் பொருள், கல்வி, கலை, பெயர், புகழ், பதவி முதலியவற்றால் கிடைக்கப்பெறுகின்ற இன்பத்தையே மிக மதித்துக் கொள்ளுகின்றனர் பலர். இவற்றால் எல்லாம் ஒருவன் அடைவது உண்மை இன்பமாகுமா? இவ்வின்ப வேட்கையால் அல்லது வேட்டையால் பிறர்க்கு எவ்வளவோ துன்பம் நேரவும் காண்கின்றோம். மேலும் முடிவின் கண் இவ்வின்பமே துன்பமாய் தோன்றி மனிதனை அழித்துவிடவும் காண்கின்றோம். அடுத்த தலைப்பு, தயவால் வருவதே இன்பம்.
உண்மையான இன்பம் சுத்த தயவினால்தான் அடையக்கூடியதாகும். அது ஒழுக்கமும் விசாரமும் கொண்டு செயல்படும் தயவாக இருக்க வேண்டும். தயவால் வருவதே இன்பம் எனவும் மற்றதனால் வருவதெல்லாம் இன்பம் அல்ல எனவும் தெளிவாக அறிந்து கொள்ளல் வேண்டும். இந்த தயவு அல்லது அருள்தான் கடவுளர் தன்மை, அறம், தர்மம் எனப்படுவது. இது கொண்டு அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழுமில என்று பொய்யாமொழியிலும் வகுக்கப்பட்டுள்ளதாகும். ஆகவே இந்த தயா ஒழுக்கம், தயா விசாரம், தயா இன்பம் ஆகிய மூவியில் கொண்ட வழியே நம் சுத்த சன்மார்க்கமாம். இம்மூன்று இயல்களையும் ஒன்று கூட்டியே பயிலப்பட வேண்டும். தனித்தனியாக பிரித்து எடுத்து பயிலல் கூடாதாம். இதனை ஒரு முறுக்கப்பட்ட முப்பொறி நூலுக்கு ஒப்பாக கொள்ளலாம். முப்பொறிகளையும் பிரித்தால் முறுக்கு அவிழ்ந்து வலிமை குன்றிப்போகும், பயன்தரவும் உதவாது. இதுபோலத்தான் இத்தயா மார்க்கத்தில் மூவியிலும் கூடி நின்றே பயனளிப்பதாய் உள்ளதாம். இவைகளை தனித்து ஆய்ந்து தெளிவதற்கே அல்லாமல் தனித்தனி எடுத்து பயில்வதற்கு அன்று இந்த விளக்கம் செய்யப்பட்டது. ஆகையால் இவற்றை நன்கு தெளிவு செய்து கொண்டு அதன்படி நித்திய வாழ்வில் கடைப்பிடிக்க பயில வேண்டுவதே முக்கியமாம். அடுத்த தலைப்பு வள்ளல் சன்மார்க்கம். இது நம் திருவருட்பிரகாச வள்ளலாரும் இந்த பயிற்சி முறையையே வலியுறுத்தி உள்ளார். திருவருட்பாவில் காண்கின்றோம், அவர் இதனைத்தான் சுத்த சன்மார்க்கமாக கண்டார். இந்நெறியின் மூவியலை குறித்து அவர் கூறியுள்ளதும் அறிந்து கொள்ளலாகின்றது. சத்விசாரத்தையும் பரோபகாரத்தையும் இரு கால்களாக கொண்டு இம்மார்க்கத்தில் நடத்தல் வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேல் தனிப்பட்ட முறையில் அதிகமாக வலியுறுத்தியுள்ளது ஒழுக்க இயலேயாகும். அதனை உண்மை நெறி ஒழுக்கம் என தனித்து எடுத்து நன்கு வகுத்து வழங்கியுள்ளார். அதில் இந்திரியமாதி நான்கு ஒழுக்கங்களையும் தெளிவாக ஆனால் பொதுப்பட வகுத்து கொடுத்துள்ளதை காணலாம். அவற்றுக்கு அடியில் இதன்படி ஒழுகினால் ஒன்று ஏமசித்தி, ரெண்டு சாகாக்கல்வி, மூன்று தத்துவ நிகிரகம் செய்தல், நாலு கடவுள் நிலை அறிந்த அம்மையமாதல் என்னும் நான்கு புருஷார்த்தங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என உறுதி கூறியுள்ளார். மேலும் உண்மை நெறி ஒழுக்கத்தோடு இருந்து கொண்டு பக்தி செய்திருத்தல், பாடி பணிதல், இடம் தனித்திருத்தல், இச்சையின்றி நுகர்தல், ஜபதபம் செய்தல் முதலிய காரியங்களில் ஈடுபடுதல் நன்று என பிற்சேர்க்கையும் வழங்கப்பட்டுள்ளதாம். இவ்வொழுக்கத்தை போற்றிக்கொண்டு உய்யுங்கள் என்று யாவரும் அறிய வெளிப்படுத்தி இருந்தாராம். இதுவே அவர் கண்ட நெறியின் விளக்கம். இவ்வொழுக்கம் எல்லோருக்கும் நன்மை பயப்பியது உண்மை. இத்தோடு தயா விசாரமும் கொண்டு வாழ்க்கையை நடத்தினால் உண்மையான இன்பம் சித்திக்கும் என திருவருளால் உணர்த்தப்படுகின்றோம். இது சமயம். அடுத்த தலைப்பு ஜீவகருணையின் விளைவு கடவுள் கருணை. வள்ளல் கண்ட சுத்த சன்மார்க்கம் ஜீவகருணையின் முழு தன்மை கொண்டுள்ளது. ஜீவகருணையால் தான் கடவுள் கருணை கிடைப்பதாம். அதாவது மனிதனில் அரும்புகின்ற ஜீவகருணையே சத்விசார பரோபகார செயலோடு வெளிப்பட்டு ஓங்கும் போது மலர்ந்து அருண் மனத்துடன் வாடா மலராக விளங்க உள்ளதாம். இந்த நித்த நிறை நிலையே கடவுள் கருணையின் சச்சிதானந்த அனுபவமாய் விளங்குவதாம். அடுத்த தலைப்பு சிவம் தயவு ஆம். இதனை சுத்த சிவ சன்மார்க்கம் என்றே அன்று வழங்கினார். அதில் குறிக்கப்பட்ட சிவ உண்மையை சுத்த தயவுவாக என்று வழங்கிவிக்கின்றார். நம் சுத்த சன்மார்க்கம் சுத்த தயா சன்மார்க்கமாக விளங்குகின்றதாம். சுருக்கமாக இதனை சுத்த தயா நெறி எனக் கொள்ளலாம். நம் சுத்த தயவே பரிபூர்ணமாகிய கடவுள் உண்மை நிலையாம். இது ஜீவதயவின் நிறை நிலையே. ஆகையால் நமது வள்ளல் வழங்கிய ஜீவகாருண்யம் என்னும் சுத்த சன்மார்க்க உண்மையை சுத்த தயா நெறியாக இன்று மறுமலர்ச்சி பெற்று விளங்க காண்கின்றோம். இதன் விளக்கம் நம் தயவுப்பாக்களில் நன்கு காணலாம். தயா ஒழுக்கம், தயா விசாரம், தயா இன்பம் என்பன கொண்டு விரிவு செய்யப்பட்டுள்ளதாம். விசேடமாக தயவுக்குறள் எழுநூறில்
மூவியல் கொண்ட சுத்த தயாநிறை விளக்கம் தெளிவாக காணலாம். அவை முற்றும் வள்ளல் கண்ட கண்டு வழங்கிய சுத்த சன்மார்க்கத்தின் விரிவு கொண்ட விளக்க நிலையேயாகும். அடுத்த தலைப்பு ஜீவகாருண்யத்தின் முக்கியம் பசி நீக்கல். பொதுமக்களுக்கு லேசாக உண்மையை புகட்டி இந்த ஜீவகாருண்ய மார்க்கத்தின் புகுத்திவிட முயன்றார் நம் அருள் அடிகளார். பாமரன் முதல் பரமஞானி வரை இந்த ஜீவகாருண்ய வழியை மேற்கொள்ள வேண்டி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை மிக முக்கியத்துவம் கொடுத்து வெளிப்படுத்தினார். பாமரன் முதல் பரமஞானி வரை இந்த ஜீவகாருண்ய வழியை மேற்கொள்ள வேண்டி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை மிக முக்கியத்துவம் கொடுத்து வெளிப்படுத்தினார். பொதுவாக எவ்வுயிர்க்கும் ஊறு செய்யாதிருத்தல், அகிம்சை மேற்கொள்ளல் வேண்டும் எனவும், சிறப்பு வகையால் மக்கள் இனத்தை முற்றுமே தயவால் நோக்கி கருணை காட்டி துன்பத்தை போக்கி இன்பத்தை உண்டு பண்ணுதல் வேண்டும் என்பது அவரது ஆணையாகும். யாவருக்கும் பசியால் வரும் துன்பமும் ஆபத்தும் மிக பெரிதாக இருப்பதை உணர்ந்து அப்பசியை போக்கி உயிர் விளங்கச் செய்யும் செயலையே ஜீவகாருண்யத்தின் முக்கிய அம்சமாக எடுத்து ஓதினார். ஒருவனுக்கு உண்டாகின்ற பசியை நீக்கி உயிர் விளக்கத்தோடு வாழச் செய்யும் தயவாளன் எந்த விதத்திலும் உயிர் விளக்கத்தை அடியோடு போக்கும் கொலை செயலுக்கு ஒப்பவே மாட்டான். மற்ற விதத்தால், அதாவது அறியாமை, எளிமை, நோய் முதலியவற்றால் உயிருக்கு ஊர் உண்டாகாமல் தடுக்கவே முயல்வான். மனிதர்கள் அல்லாத பிற உயிர்களின் நலிவை குறித்து இறக்கப்படுவதும் அது நேராமல் தடுக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரிடத்து வேண்டிக் கொள்ளவும் செய்வான். கடவுளும் தனது அருள் நியதியின்படி எவ்வுயிரையும் இடையறாது விளக்கம் செய்விப்பார் என்று உணர்ந்து மன அமைதியும் பெறுவான் அத்தயவாளன். இக்காரணங்களால் மனிதன் ஜீவகாருண்யம் உள்ளவனாய் வாழ்ந்தால் உலகில் தூய இன்ப நிலை வருவது எளிதாகும் எனக் கண்டார். மற்ற கொள்கை கோட்பாட்டு போதனைகளால் உலகில் அமைதியான இன்ப வாழ்வு வெளிப்பட்டு இலங்காது என்பதை திட்டவட்டமாக கண்டுகொண்டு இந்த ஜீவகாருண்ய மார்க்கத்தை பரப்பலானார். திருவருளால் கருணையிலா மார்க்கம் எல்லாம் கடுகி ஒழிந்து போகும் என்பது அவருடைய ஆணையாம். கடவுளின் கருணை அளவிடற்கரியது, எல்லாம் செய்ய வல்லது, எல்லோரையும் உண்மை அறிவித்து கருணை மயமாக்கி தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டு விளங்கச் செய்யும் திருக்கருணை பெரும் செயலோடு என்றென்றும் விளங்கிக் கொண்டிருக்கின்றதாம். இந்த கடவுட்கருணை விளக்கம் வெளிப்படும் வரை மனிதன் உலகிடை வளர்ச்சி பெற நியதி செய்யப்பட்டுள்ளான். அடுத்த தலைப்பு கடவுள் தயவே ஆன்மாவுக்கு உடலாகின்றது. உண்மை மனிதன் ஆன்மரூபியாய் அல்லது அகவடிவினனாய் இருந்து கொண்டு ஒவ்வொரு பிறப்பிலும் ஒரு புறதேகத்தை ஏற்பதும் விடுவதுமாய் இருக்கின்றார். அப்படி தேகம் எடுத்து வாழ்கின்ற போதுதான் உயிர் உணர்வின் மூலமாக அறிவனுபவம் வளர்கின்றதாம். இவ்வறிவில்தான் கடவுள் தெய்வ கருணைமயமாக வெளிப்படுவதாம். இந்த கருணை கடவுள் உண்மையையும் அவர் ஆணையின்படி ஓர் ஆன்மாவைச் சூழ்ந்து ஆவதும் அழிவதுமான தேகப்பிறவிகளின் உண்மையையும் அறியாதவர்களே, மனிதனுக்கு முற்பிறவி பிற்பிறவி உண்டென்பதை சரியாய் தெரிந்து கொள்ளாதவர்கள் ஆவார்கள். இவர்களுக்கு பிறவியின் நோக்கம் விளங்காததினால், அதாவது கருணையால் கடவுள் மயமாக வேண்டும் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளாததினால் தயவில்லாத புலன் என்ப புல் புன்னெறிகளில் கழித்து கழிந்து போகின்றார்கள். பெருந்தயாநிலை பெற்று வாழ வேண்டியவர்கள் அறியாமையினால் மடிந்து போகின்றனர். ஏகதேச அன்பு கலந்த சமய மத கொள்கையை கோட்பாட்டு சார்பினால் சில நலம் பெற்று இவ்வுலகடை வாழ்ந்துவிட்டு கழிகின்றனர் பலரும். கடவுள் கருணையால் பெருநலம் பெற்று வாழ வேண்டியவர்கள் ஜீவகருணை மார்க்கத்தையே முதன்மையாக கொண்டு கடைபிடித்தல் வேண்டும் என்பது இம்மதவாதிகளுக்கும் பிற சாதாரண மக்களுக்கும் விளங்குகின்றது இல்லை. உண்மை கருணை ஒளியை உள்ளத்தின் கண் பெருகச் செய்யாத கொள்கை கோட்பாடுகளெல்லாம் பற்றி கொள்ளத்தக்கன அல்ல என்று ஒவ்வொருவரும் திடமாக அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரை உலகில் காணப்பட்ட பலவாகிய மதங்களில் சர்வஜீவ தயாபரராகிய எல்லோருக்கும் உரிய
ஒப்பற்ற ஒன்றான தனித்தலைமை பெறும் பதியாகிய கடவுளை பற்றி கூறப்படவில்லை. ஆகையால் எல்லோரும் ஒருமைப்பட்டு தயவு உடையவர்களாய் ஒத்துவாழ முடியாமல் போய்விட்டது. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்றும், அன்பே சிவம் என்றும், சர்வம் பிரம்ம கற்பிதம், எல்லாம் கடவுள்மயம் என்றும் அகங்கண்டோர் கூறி வைத்தும் கூட ஒவ்வொருவரும் தம் தம் மனத்தில் மத போதத்திற்கே முதலிடம் கொடுத்து விட்டிருக்கின்றதால் அந்த ஒரு கடவுள் உண்மையை கொண்டு வாழ முடியாதவர்களாய் இருக்கின்றார்கள். அடுத்த தலைப்பு, மதாதீத கடவுள் உண்மை தயவால் வருவதே. அதனால் அகிலமாம் தயவை வளர்க்கும் உலக சகோதரத்துவை மேற்கொண்டு வாழவும் கூடாதவர்களாய் உள்ளனர். இவற்றையெல்லாம் உள்ளத்தில் கொண்டே நம் வல்லப்பெருமான் மதச்சார்பற்ற ஜீவகாருண்யம் என்ற சுத்த நெறியையே உலகுக்கெல்லாம் உபதேசிக்க முற்பட்டார். கண்ணை மூடிக்கொண்டு கலையுரைத்த கற்பனை மார்க்கங்களில் சென்று சென்று கடவுள் கருணையை பெறாது கவன்று அழிதல் வேண்டாம் என்று இரக்கத்தோடு கூறினார். ஜீவ கருணையற்ற தடிப்பேறிய நெஞ்சில் நெகிழ்ச்சியை உண்டு பண்ணவில்லை. அதற்கு மாறாக வெறுப்பையும் கோபத்தையும் கிளறிவிட்டு படபடக்கச் செய்கின்றது அந்த கருணை உபதேசம். இவர்களுக்கு பழையவற்றினிலே தீவிரமான பற்று, திடமான நம்பிக்கை, அவற்றை கைவிட்டால் எல்லாம் இழந்து நஷ்டப்பட்டு ஒழிந்து போக நேரும் என்ற அச்சம் ஒருபுறம், பிழைப்பே பாதிக்கப்பட்டு போமோ என்ற ஐயம் ஒருபுறம், முன்னோர் வழியை அவமதித்து பற்றாது விட்டு விடலால் அவர்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகக்கூடும் என்ற பீதி கலந்த அனுதாபம் ஒருபுறமாக, இவர்களை சூழ்ந்து கொண்டு கருணை வழிக்கு வராமல் தடுக்கின்றனவாம். இவ்வளவுக்கும் காரணம் தயா பெரும்பதியின் உண்மையை உள்ளவாறு அறிந்து கொள்ளாமையே ஆகும். இந்த அறியாமையை போக்குவதுதான் பெரும்பாடாக இருந்தது, இன்னமும் இருக்கின்றது. அடுத்த தலைப்பு, சமரச ஞானம். மக்களின் ஒருமைப்பாட்டுக்கு, சமரச மனப்பான்மைக்கு, ஒன்றுபட்ட சமாதான வாழ்வுக்கு இந்த உலகில் ஒரு சிலர் தாம் கண்ட வழிகளை எடுத்து கூறியுள்ளனர். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் தாமறிந்த சிறந்த மத கொள்கைகளையே விளக்கி வைத்துள்ளனர். அந்த சமயங்களில் உள்ள சில குறுகிய நோக்குடைய கொள்கைகளை மறுத்து அச்சமய கோட்டைக்கு வெளியில் வந்து உலகுக்கு தாம் கண்ட பொது வழிபாட்டு கொள்கைகளை வலியுறுத்தி உள்ளனர். அவர்களுடைய அப்பொது கொள்கைகள் கரண இந்திரிய காட்சி அனுபவத்தின் மீதே பெரும்பகுதி அமைக்கப்பட்டு விட்டதால் சிறு பகுதிதான் ஜீவநிலையின் மீதும், அதனினும் மிகச்சிறு கூறின் மீதே ஆன்ம உண்மை மறைத்து கூறி வைக்கப்பட்டுள்ளதாகும். இதனால் அவர்கள் கண்ட சமரசம் ஒருமைப்பாட்டை வழங்காது நின்றுவிட்டதாம். ஆன்ம காட்சியில் மட்டும்தான் ஒரு தன்மை தாகிய தன்மை உண்மை புலனாகும். மற்ற ஜீவகரண இந்திரிய காட்சியில் பலவாகிய வேதநிலை தோற்றமே காணும். ஆகையால் முதலில் ஆன்மஞானம் பெற்றோரே சமரச நிலை காணற்கு உரியராவர். ஆன்மஞானம் பெற்றவர்களே ஞானக்கண் திறக்க பெற்றவர்களாக நவிழப்படுவர். இந்த ஞானியின் சன்மார்க்கத்திற்கும் ஏனையோரின் சன்மார்க்கங்களுக்கும் உள்ள வேறுபாட்டு நுணுக்கம் சாதாரண மக்களுக்கு விளங்காது. பாம்புதான் பாம்பு எப்படி விரைந்து ஊர்ந்து செல்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியுமா? அதாவது பாம்பறியும் பாம்பின் கால் என்ற பழமொழியின் குறிப்புக்கு நேர் ஞானியின் உண்மை ஒரு ஞானிக்கே விளங்கும் என்பதாம். அதனினும் சுத்த ஞானி ஆகிய நம் திருவருட் பிரகாச வள்ளலார் கண்ட சன்மார்க்கத்தை பிறர் கண்ட மார்க்கங்களோடு ஒப்பிட்டு நோக்கி ஒருமைப்பாடு காணல் எங்கன பொருந்தும்? அப்படியே ஒருமைப்பாடு இருப்பதாக எடுத்துக்காட்டப்படினும் அது புறநிலை மட்டத்திற்கே அமைவதன்றி அதற்கு மேல் செல்லாதாம். உதாரணமாக திருவருட்பாவில் உள்ள ஒரு பாடலையும் பிற பெரியார் கண்ட நூல்களில் உள்ள ஒரு பாடலையும் புறநோக்காக பார்க்கும்போது ஒற்றுமை உடையனவாகவே தோன்றும். மெய்ப்பொருள் நிலைக்கு ஏறி சென்று பார்த்தால்தான் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு விளங்கும். ஓர் எடுத்துக்காட்டு, மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திருப்பதமே
மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன். கற்றவர் தொழுது ஏற்று சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனி நான் மறக்கினும் சொல்லுனான் நமச்சிவாயவே. இது தேவார திருமறை பாவாகும். இது போன்ற ஒரு திருவருட்பா. பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும் மக மறந்தாலும் என்பதாம். இவ்விரு பாக்களையும் மேலெழுந்த வாரியாக நோக்கும்போது நமச்சிவாயமாகிய கடவுளிடத்து இவ்விருவர்களின் பற்றுநிலை எப்படிப்பட்டது என்பது தெளிவாகாது. இரண்டுமே ஒத்த சிறந்ததாகிய பற்றுநிலையாக தோற்றலாம். ஒருவர் பாடியது சமய எல்லை கோட்டிற்கு உள்ளிருந்து, மற்றவர் பாடியது சமய எல்லை கோட்டிற்கு அப்பால் சென்று அதீதத்தன் என்று பாடினதாகும். நமச்சிவாய பேர் கொண்டிலங்கும் பதியே, நான் உன்னை மறக்க மாட்டேன். அப்படி மறந்துவிட்டாலும் கூட எனது நான் இருக்கிறதே, அது உனது நாமத்தை ஒருபோதும் மறவாமல் நமசிவாய நமசிவாய என்று கூறிக்கொண்டேதான் இருக்கும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் உள்ள குறிப்பாகும். நம் வள்ளலாரின் திருவுளப்பாங்கு குறிப்பது, நமச்சிவாயத்தை நான் மறக்கவே மாட்டேன். சத்திய ஞானிகளாகிய நல்ல தவத்தோர் உள்ளத்திலே இருந்து எக்காலத்தும் ஓங்கி ஒளி வீசிக்கொண்டே இருக்கின்ற நமச்சிவாயத்தை நான் மறக்கவே மாட்டேன். உலகில் தாயானவள் ஒருகால் பிள்ளையை மறந்துவிடலாம், அல்லது பிள்ளை தாயை மறந்துவிடக்கூடும். ஜீவதேகத்திலே துடித்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற உயிரானது அத்தேகத்தை மறந்துவிடவும், அல்லது உயிரை சூழ்ந்து கொண்டிருக்கும் தேகம் அவ்வுயிரை மறந்து அல்லது துறந்துவிடவும் செய்யலாம். மனோ எண்ணத்தை பொதிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றது இதயம் அல்லது நெஞ்சாம். கற்ற கலையை அந்த நெஞ்சம் ஒரு சமயம் மறந்துவிடவும் கூடும். கண்கள் இமைத்தலை மறந்து சும்மா நின்றுவிடவும் செய்யலாம். இவையெல்லாம் இப்படி இப்படி தவறி தம் இயலும் செயலும் மறந்து நிற்றல் கூடும். ஆனால் நான் மட்டும் எப்பொழுதும் எந்த சூழலிலும் நமச்சிவாயத்தை மறக்கவே மாட்டேன், இது உண்மை என்று கூறுகின்றார். இவ்விருவர் கூற்றிலும் உள்ள அனுபவ நிலையை பற்றி சற்று ஆழ்ந்து நோக்குவோம். முதற்பாவில் வந்துள்ள நாம் ஆன்மபோத உணர்வாகும். நாக்கு நமச்சிவாய மந்திரத்தை தூலமாக ஓதிக்கொண்டிருக்கும் கருவியாகும். ஆன்மபோதம் ஒழிந்துவிடத்து நான் என்ற உணர்வுக்கு இடமில்லை. அங்கு சிவபதியே இருந்து தன் அருட்செயலால் தூல பஞ்சாக்கர தேகாதி பிரபஞ்சத்தை சதா இயக்கிக் கொண்டே இருக்கின்றது. இம்மானுட வடிவில் ஆன்மஞானம் வெளிப்பட்டு இத்திருவையின் திரு ஐந்தெழுத்தை ஓதிக்கொண்டிருத்தல் கூடும். இம்மந்திர மொழியின் பொருளை உணர்ந்து உரைத்தல் பக்குவிக்கு அனுபவமாகின்றது. பிரபஞ்ச காரியப்பாடே இதன் உண்மை பொருளாகும். இப்பிரபஞ்ச செயல் தடைபடாது நடந்து கொண்டே உள்ளது இயற்கையாம். இத்தடையுறாது நடைபெற்றுக் கொண்டே உள்ள கடவுள் கருணை செயல்தான் நாவானது நமச்சிவாயத்தை சதா சொல்லிக்கொண்டே இருத்தல் என்பதன் கருத்தாம். கடவுள் அருளே, நாவென்னும் கருவியாயிருந்து கொண்டு எக்காலத்தும் இம்மந்திரத்தை உரை செய்து கொண்டே இருக்கின்றதாம். ஆன்மாவானது இம்மானுட தேக இழப்பிலும் சிற்றணு பசுவாய் ஒடுங்கி கிடக்கின்றது. அந்த சமயத்தில் ஆன்மபோதம் இல்லையாம். இதுவே தன்னை மறந்த நிலையாகும். இந்நிலையின் கண்ணும் அவ்வான்மாவின் இரண்டர கலந்து கொண்டிருக்கும் பசுபதியின் ஐந்தொழில் காரியப்பாட்டு செயல் நடந்து கொண்டிருப்பது உண்மைதானே. இதனைத்தான் அப்படி
நான் மறக்கினும் சொல்லு நா நமச்சிவாயவே என்றதாகும். இனி இரண்டாவது பாடலை ஆய்வாம். நமச்சிவாயத்தை நான் மறக்கவே மாட்டேன் என்று கூறப்பட்டதின் உண்மையை காண்போம். இதில் குறிக்கப்பட்ட நான் ஆன்மபோத உணர்வு அன்று. இது அருள் அனுபவ ஞான நிலையேயாம். ஆன்ம ஞானத்திற்கு அதீதமானது அருள் ஞானம். அதாவது ஒருவன் தான் தேகமல்ல, தேகத்திற்கு உள்ளிருக்கும் ஆன்மரூபியே என்று அறிந்து தெளிந்து நிற்பது ஆன்ம ஞான அனுபவ நிலையாக கொள்ளப்படும். அந்நிலையை கடந்து செல்லும் போது அங்கு தான் என்ற தனிநிலை மறைந்து பதிநிலை ஒன்றே விளங்குகின்றதாம். ஆகையால் அந்நிலையினின்று விளங்குவது ஒன்றாகிய பதிவே, பதியே அன்றி பிரிதல்லவாம். எனவே இவ்விடம் கடவுளே அருள் ஞானானுபவத்தின் பொருட்டு இம்மனித வடிவாய் திகழ்கின்றார் என்பது உண்மையாம். ஆகவேதான் இந்த நான் அருள் வண்ண கடவுளையே உணர்த்தியிருப்பதாம். நம் அருள் தமிழில் ஐ என்ற எழுத்து ஒன்பதாம் உயிர்நிலையில் நின்று நவநிலை கடவுளை சுட்டுவதால் கடவுளாகிய தலைவன் என்ற பொருள் தந்து நிற்கின்றதாம். அருள் விளக்கம் இல்லாத ஆங்கில மொழியில் ஐ என்ற எழுத்து நாம் என்ற அகங்கார போதத்தில் எழுந்து தூலதேகத்தை சுட்டி தழுவி நிற்கின்றதாம். அம்மொழி கண்ணும் இந்த ஐ ஒன்பதாவதாகத்தான் நிறுத்தப்பட்டுள்ளது. நம் தமிழ் ஐயின் தொடர்பால் தோன்றினது என்பதை அறிவிப்பதாக கொள்ளலாம். நம் தமிழ் ஐயின் தொடர்பால் தோன்றினது என்பதை அறிவிப்பதாக கொள்ளலாம். இதனால் இவ்விருமொழியிலும் உள்ள ஐயின் உண்மை எப்படி விளங்குகின்றது என்பதை தெளிந்து கொள்ளுகின்றோம். இதுபோலத்தான் நான் மறவேன் நமச்சிவாயத்தை, நான் மறந்தாலும் என்னாக சொல்லிக் கொண்டே இருக்கும் என்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை நன்கு அறிந்து கொள்ளலாம். இந்த உண்மையும் புரிந்து கொண்டால்தான் நம் வள்ளலார் கண்ட சுத்த சன்மார்க்கத்திற்கும் பிறர் கண்ட ஏனைய நெறிகளுக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசம் நன்கு விளங்க காண்போம். கண்டுகொள்ளும் இடத்து புறநிலைகளை களைந்துவிட்டு பார்த்தால் ஒன்றான அருட்பெரும் பதிக்காட்சியே எவ்விடத்தும் காணலாகும். இது அபேத காட்சி நிலையாம். வேதம் கற்பிக்கப்படுவது எல்லாம் புறநிலை திரிசைய காட்சியின்பார் பட்டதேயாம். உண்மை கண்டவிடத்து அதன் தொடர்பு பிறவி துன்பத்தை நீக்கிக் கொள்ளும் வரை சூழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதாம். இதனால் இரண்டையும் வைத்து ஒருமை காண முயல்வது பொருத்தமாகாது. அடுத்த தலைப்பு வள்ளல் சன்மார்க்கம் வேறு, நம் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கம் வேறு, பிறரின் சன்மார்க்கங்கள் வேறு என்று அறிந்து கொள்ள வேண்டும். நம் பதியின் சுத்த நெறியானது கடவுள் தயவை முதலாக கொண்டு விளங்குவது, ஏனையோ நெறிகளெல்லாம் அருப்பூர்ணமான ஆண்டவரை முகமுகமாக காட்டி இரண்டர கூட்டி வைக்க மாட்டாதாம். ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்ற இவ்விரண்டாம் தலைப்பு நம் வள்ளலார் கண்ட ஒப்பற்ற நெறியாகும். நன்முயற்சியோடு இந்த ஜீவகாரண்ய வழியில் நடந்து சென்றால் ஜீவகருணையை கடவுட்கருணையாக உள் வளர்ந்து பெருகி பெருகி புறதேகத்தையே கருணை ஜோதிமயமாய் விளங்கச் செய்கின்றதாம். ஆகவே இந்த ஜீவகாரண்ய ஒழுக்கம் பிறர் எவராலும் இதுவரை கண்டு வெளிப்படுத்தப்படாத ஒன்றாம். அடுத்த தலைப்பு புத்த கொள்கை புதிய ஜீவகாரண்ய ஒழுக்கம். புறநோக்காக பார்த்தால் ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்ன புதிது? முன்பு புத்தர் உபதேசித்து சென்றதும் அதுதானே என்று சொல்லுவர் புறநெறியாளர். அந்த புத்த ஜீவகாரண்யம் கடவுள் தயவை சுட்ட வரவில்லை, இந்திரிய கரண நிலை வரைதான் கொண்டு செல்ல வல்லதாம். இவர்களின் நெறி அகிம்சை மார்க்கமாக பகரப்படும். ஆனால் இவர்களுக்கு உண்மை தயவு விளங்கவில்லை. விளங்கற்கான சத்விசாரமும் இந்நெறியில் கிடையா, அதனால் உண்மை பரோபகாரமும் இவர்களிடத்தில் காரியப்படுவதில்லையாம். இவர்கள் அருள் ஞானத்தை கொண்டு பாராததினால் அசுத்த மனோகரணத்தை கொண்டு பார்ப்பதால் உண்மையில் ஹிம்சை எது அஹிம்சை எது என்றே அறிந்து கொள்ளுவதில்லை. இவர்கள் உலக வாழ்வு துக்கம் நிரம்பியதாகவும் ஹிம்சைக்கு களனாகவும் கருதி துறவு பூணுகின்றார்கள். இக்காலத்தில் உயிர்கொலை மட்டும் ஹிம்சை என கொள்ளுகின்றனர். புலாலை உண்பது ஹிம்சை அல்லவாம். இவையெல்லாம் உண்மை ஜீவகாரண்ய ஒழுக்கமாகுமா? இவர்களின் கருத்துப்படி
அஹிம்சா மார்க்கத்தை பூரணமாக எவரும் மேற்கொள்ள முடியாது. இவர்கள் அருள் விளக்க மெய்ஞானத்தை அறிந்து கொள்ளாது. மருள் செய் விஞ்ஞான துணை கொண்டு வாழ்கின்றனர். சிற்றுயிர்களை இம்சிப்பது கூடாது என்கின்றார்கள். ஆனால் மதம், நாட்டுப்பற்று, பொருள் அவா முதலியவற்றால் உந்தப்பட்டு எத்தனையோ கொலைபாதக செயல்களை புரிகின்றார்கள் இந்த அஹிம்சைவாதிகள். ஒருவன் அறியாமல் எத்தனையோ உயிர்களை இம்சிக்கின்றான். நடக்கும்போது மிதிபட்டு இறக்கும் உயிர்கள் எத்தனை, உண்ணும்போது சிதைவுபட்டு உயிர்கள் எத்தனை, பேச்சிலும் மூச்சிலும் கூட மடிபுறு சிற்றுயிர்கள் எத்தனை, மற்ற காரியங்கள் புரியும் போது இறந்துபடும் உயிர்கள்தான் எத்தனை. இந்த உயிர்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காதனவாம். இவ்வளவும் சாதாரண மனித வாழ்வில் தினமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றனவாம். இம்மாதிரியான இம்சா முறை வாழ்வன்றி முழு அஹிம்சா முறையில் எவரும் வாழ முடியாது என்று கூறுகின்றார்கள். இது புறவுலக விஷயத்தில் உண்மைதான். ஆனால் இவையெல்லாம் உண்மையில் இம்சை ஆகாது, கடவுள் கருணை செயலின் விளைவே யாம். ஆண்டவர் ஐந்தொழில் புரிபவர். அவர் தம் ஐந்தொழில் ஒன்று அளித்தல் ஆகும். அளித்தல் ஓர் காருண்ய செயலே ஆகும். அளித்தல் ஓர் காருண்ய செயலே ஆகும். ஆன்மாக்களுக்கு மேலும் மேலும் புதிய புதியதான ஜீவனையும் தேக போகங்களையும் வழங்க வேண்டி ஆக்கலும் அழித்தலும் கருணையால் செய்யப்படுகின்றனவாம். அழித்தல் இன்றேல் அக வளர்ச்சிக்கு இடமில்லை. புறப்பிரபஞ்ச இயக்கமே நடவாது. இந்த அழித்தலில் கருணை மறைந்திருக்கின்றது உண்மையாகும். கரணேந்திரிய காட்சிக்கு இந்த அழித்தற் செயல் இம்சை போல தோன்றுகின்றதாம். ஆகையால் கருணை என்ற சொல்லாட்சியில் உள்ள நயம் பொருளமைப்பு அஹிம்சையில் இல்லையாம். அடுத்த தலைப்பு மரக்கருணை அறக்கருணை. கருணையில் அஹிம்சை இருக்கின்றது. இது அறக்கருணை எனக் கொள்ளப்படும். ஆனால் புறத்தே இம்சையாக தோற்றுகின்ற போது அதனை கடவுளரின் மரக்கருணை என்று கொள்ளுவதே நம் தமிழ் மரபாகும். எனவே மரக்கருணையும் கடவுளரின் கருணையே ஆகும் என்று தெளிதல் வேண்டும். இந்த மரக்கருணை செயலை இம்சையாக மதித்தல் திருவருளின் உண்மையை புரிந்து கொள்ளாரின் கூற்றேயாம். மேலும் இந்த உண்மையை அறிந்து அடங்கி ஆண்டவரோடு அத்துவிதமாக இருந்து வாழ்கின்ற அருளாளன் எதையும் தன் செயலாய் கண்டு வாழாது, கடவுளரின் காரணை செயலாகவே கொண்டு புரியாமல் புரிந்து கொண்டே இருக்கின்றவன் ஆகின்றான். ஆகவே இவனது செயலாய் புறத்தில் காணப்படுகின்றவை யாவும் அகமுடையானின் அனக அருட்செயலே என தெளிதல் கூடும். இதில் அகத்திருக்கும் ஆண்டவரின் அருளமுத சக்தியின் அனக நிறைவால் அந்த கருணாகரனே இந்த மனித வடிவில் நிறைவு கொண்டு இலங்குகின்றார் என்றும் தெளிய வேண்டும். இதனால் இக்கடவுள் நிலையுற்று வாழ்கின்றவன் கடவுள் இயலுடன் கடவுள் செயலுடன் வாழ்கின்றவன் ஆகின்றான். இவனது வாழ்வில் ஒவ்வொரு கணத்திலும் அழிபடுகின்ற எண்ணற்ற உயிர்களும் கடவுளரின் மரக்கருணையால் மேற்பிறப்புகளில் ஏற்றப்பட்டு உரிய தேகங்கள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றனவாம். இது இவனுக்கு கேடு விளைவிக்கும் கருணை இல்லா செயலாகாது. இது இவனுக்கு கேடு விளைவிக்கும் கருணையில்லா செயலாகாது. புற உலகம் இவனது வாழ்க்கை நிகழ்ச்சியில் காண்பது இம்சை செயலாக தோன்றலாம். அவ்வளவே, அது உண்மை கண்டார்க்கு கருணை செயலாகவே விளங்கும். அடுத்த தலைப்பு பாவ வினை அற்ற வாழ்வு அனகமாம். மேலும் இந்த கடவுள் மனிதன் ஜீவகருணையை வளர்த்து காருண்ய சுரூபியாக வாழத் தொடங்குகின்றான். ஆதலின் புறத்துணை பொருட்களின் சக்திகளின் ஆதரவும் தேவையும் நாளடைவில் குறைந்து போக அகம்நிறை அருளமுத சக்தியை பெருக்கிக் கொள்ளுகின்றான். இதனால் இவன் கொலையும் அக்கொலையினால் வரும் அசுத்த ஆகாரமும் தவிர்த்தவனாய் பாவவினை பந்தம் அற்றவனாய் அருளொளி வடிவில் ஆனந்தமாக வாழ்வான் என்று அறிய வேண்டும். இதற்கு சாட்சி நம் திருவர பிரகாச வள்ளலே ஆவார். இவர் அகம் கண்ட அருளொளியை சுத்த ஜீவகாருண்ய மார்க்கத்தால் அனகமுற நிரம்பிடச் செய்து கொண்டார். ஐந்தொழில் நான் செய்யப்பணித்தாய் அருளமுதம் உணவளித்தாய் வெந்தொழில் தீர்ந்து ஓங்கிய நின்மையடியார் சபை நடுவே எந்தை உனை பாடி மகிழ்ந்து இன்புறவே வைத்து அருளே செந்தமிழின் வளர்க்கின்றாய் சிற்றவையின் நடிக்கின்றாய் என்றும் புல்வழங்கு புழுவதனிற் சிறியேனை புணர்ந்தருளே சொல் பழங்கு தொழிலைந்தும் துணிந்து கொடுத்த முதலித்தாய் கல்வி பெரு நின் அடியார் கழக நடுவைத்து என்னை செல்வமுடு வளர்க்கின்றாய் சிற்றவையின் நடிக்கின்றாய் என்றும் கோதி அருளியுள்ள திருவருட்பாக்களால் அனக அருட்பிரகாச வள்ளலின் உண்மை நிலையினை கண்டுகொள்ளலாம்.
ஆகவே இவர் கண்டு அடைந்து அனுபவித்துக் கொண்டே வழங்கிய இந்த சுத்த சன்மார்க்கமாம் ஜீவகாருண்ய நெறியின் சிறப்பு அளவிடக்கரியதேயாம். இதனால் நம் வள்ளல் வழங்கியுள்ள இந்த ஜீவகாருண்ய மார்க்கம் முன்னோர் கண்ட ஒன்றை போன்றதுதான் என லேசாக நினைத்துவிடக் கூடாது. இந்த ஜீவகாருண்ய நெறி சுத்த தயவோடு கூடியதும் சீரிய ஒழுக்கமும் ஆழ்ந்த விசாரமும் நிரம்பிய வாழ்வும் கொண்டு விளங்கிக் கொண்டே இருக்கச் செய்வதும் ஆம். அடுத்த தலைப்பு, அடிகளின் ஜீவகாருண்ய ஒழுக்கம். நம் அடிகளா உலகுக்கு வழங்கின ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூல் பூரணமாக வெளியாக்கப்படவில்லை என்று, அது ஏழு பிரிவுகளோடு நிறைவேற்று விளங்கும் என குறிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்று வரை கிடைக்கப்பட்டுள்ளது முதல் மூன்று பகுதிகளே என்று அறிகின்றோம். அவைகளில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றிய குறிப்பு அக்காலத்திற்கும் சூழ இருந்தவளின் பக்குவ நிலைக்கு தகவே தேவைப்பட்டதை மட்டும் வெளியாக்கி தந்துள்ளதாக அறிகின்றோம். முதற் பிரிவில் ஜீவகாருண்யத்தில் விளக்கமும் அதுகொண்டு மனித பிறப்பில் அடையத்தக்க ஆன்ம இன்ப லாபமும் திட்டமாக காட்டியுள்ளார். பசியின் நுணுக்கமான தத்துவ விளக்கங்களும் அந்த பசியை போக்கும் செயலுமே ஜீவகாருண்ய செயலின் முக்கியமான கூறாக விரித்து கூறப்பட்டுள்ளன. கொலை கொலை தவிர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்து விளக்கியுள்ளார். அறவினை, நல்லொழுக்கம், புண்ணிய செயல் எல்லாம் இந்த ஜீவகாருண்ய நெறியே என்றார். கருணை விளங்காத மார்க்கம் எல்லாம் துன்மார்க்கமே யாம். இவ்வுலகில் இந்நெறி விளங்கினால் தேவர் உலகிலும் நலம் ஓங்கும். அதனால் யாவருக்கும் நன்மையேயாம். நம்மை சூழும் மக்களுக்கே அல்லாது நமக்கு உதவுகின்ற பசு, குதிரை முதலிய ஜீவர்களையும் பயிர் பச்சை செடி மரங்களையும் தயவோடு உயிர் விளக்கம் செய்தல் வேண்டும். இரண்டாம் மூன்றாம் பிரிவுகளில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் இகத்தும் பரத்தும் நல்ல வாழ்வு பெறலாம் என்றுள்ளார். பேரின்ப லாபத்தையும் இந்த ஜீவகாருண்யத்தால் எய்தலாம் என்றும், அந்த பேரின்ப லாபம் பெற்றார் பெருமை எப்படிப்பட்டது என்பதையும் கூறி இந்நெறியில் நாட்டம் கொள்ளச் செய்கின்றார். பாவ புண்ணியத்தால் துன்பமும் இன்பமும் துய்க்கத்தக்க பிறவிகள் தொடரும் என்பதும், மூவினையால் முடுக்கப்படுகின்றது இப்பிறவி தொடர் எனவும் குறிப்பிட்டு, ஒவ்வொருவரும் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்தல் வேண்டும் என்று வலியுறுத்தி கூறியுள்ளார். இக்குறிப்புக்கு மேல் அந்த முப்பிரிவுகளில் வராத ஜீவகாருண்யத்தை பகுதி ஜீவகாருண்ய பகுதி மற்ற நான்கு பிரிவுகளில் வெளியாகி இருத்தல் வேண்டும். அவற்றில் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் சுத்த சன்மார்க்க விளக்கம் தெளிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். கருணையோடு கூடிய சத்விசாரமும் பரோபகார செய்யும் வாழ்வு முறையும் பற்றி விளக்கப்பட்டிருக்கலாம். முடிவாக, இந்த ஜீவகாருண்ய மார்க்கமே பூர்வ மார்க்கங்கள் எல்லாவற்றிற்கும் அதீதமானது இதுவென குறித்திருக்கலாம். இவ் அதீதமாகிய உத்தர மார்க்கம் முன் வந்த சன்மார்க்கங்களுக்கு எல்லாம் அதீதமாயிருந்தாலும் அனன்யமே. அதாவது, பழையவற்றின் முடிந்த கருத்துக்கள் இப்புது நெறியில் நுணுக்கமாக பொதிந்து வைக்கப்பட்டது போல் இருக்கின்றதால் இது அவற்றிற்கு வேறானதல்ல, அந்நியமாகாது என்று காணலாம். ஆகையால் அந்த ஜீவகாரணிய ஒழுக்கம் எல்லோருக்கும் எக்காலத்தும் பயன்படக்கூடிய முறையில் விரித்து கொள்ளப்பட உள்ளதாம். ஆகவேதான் இப்பகுதியில் இவ்வளவு தூரம் இந்த ஜீவகாருண்யமாகிய சுத்த சன்மார்க்க நெறி பற்றி விரித்து விளக்க நேர்ந்ததாம். வள்ளலார் கண்ட ஜீவகாருண்ய ஒழுக்கம் பூர்ணமாக கிடைக்கவில்லையே என்று குறைபட்டு திருமுன்னர் விண்ணப்பித்து நின்ற சிறியேற்கு திருவருளால் அகமிருந்து கூறாமற் கூறி அருளிய விளக்கம் இதுவாக கொள்ளலாம். ஏனென்றால் அவரே ஒவ்வொருவரின் அகவடிவாய் இருந்து சுத்த சன்மார்க்கத்தை வளர்க்க இருக்கின்றார் என திருவருளால் உணர்த்தப்படுகின்றோம். ஆதலின் அவரால் அல்லாது ஒன்றுமில்லாத சிறியனால் ஆவதென்னே. ஆகையால் வள்ளலார் கண்ட ஜீவகாருண்யத்தின் சுத்த சன்மார்க்க விளைவு இதுவாக ஏற்றுக்கொள்ளல் பொருந்தும். நம் வள்ளப்பெருமான் அருஜோதி கலப்பாலே அன்றும் இன்றும் என்றும் விளங்குகின்றவராகிவிட்டார். அன்று கண்டதும் இன்று காண்கின்றதும் இனிமேல் என்றும் காண உள்ளதும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் தனிப்பெரும் கருணை ஒன்றேயாம். அந்த ஆண்டவர் அருள் ஒளி வண்ணமாக அகமன்னி நிற்கின்றது இயற்கை நிலையாகும். அப்படி அகத்தே நிலவுகின்ற அவர் தனிப்பெரும் கருணையர் என்றும் அறிகின்றோம். ஆகையால் தன் உண்மையை சுத்த தயவால் வெளிப்படுத்திக் கொள்ள கருணை செய்து கொண்டே உள்ளாராம். அந்த கடவுள் கருணைதான் அன்றும் என்றும் யாவராலும் காணக்கு உரியதாய் இருக்கின்றதாம். கடவுள் கருணையை காண்பது என்பது அடைவதேயாம். அடைந்து விட்டால் அத்தோடு முடிவு ஏற்பட்டு விடுகின்றதல்ல, அந்த கருணை மயமாகி அவரோடு அத்துவிதமாய் இருந்து கொண்டு சுத்த ஆனந்த வாழ்வோடு திகழலாகும். இதுவே கடவுள் கருணையை அடைதலின் பயனாம். திருவருட் பிரகாச வள்ளலார் கண்டதும் இந்த கருணை வாழ்வேயாம். நாமும் கண்டுகொள்ள உள்ளதும் இந்த கருணை ஆனந்த வாழ்வே ஆகும்.
அவ்வானந்த வாழ்வு கடவுட்கருணையின் இயல் வண்ணமாகவும் பிரிவற்றதாய் கூறுபடாததாய் அகண்டமாய் உள்ள ஒன்றாகவும் இருக்கின்றதாம். ஆகையால் அந்த ஆனந்த வாழ்வு நிலையை விளக்கி கூறவே மூன்றாம் பகுதி அடுத்து தொடரப்பெறுகின்றது. இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகின்றது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தயவு.